கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் அதை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸு எல்லாத்தையும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகரும் பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன். சரிங்களா, இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ இதை வச்சு நம்ம கேக்கை செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து அந்த ஒரு கப்பு கோதுமை இருக்குது பார்த்திங்களா, அதை சலித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சல்லடை வச்சு அந்த ஒரு கப்பு கோதுமை மாவையும் மொத்தமாக சலித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம கோதுமை நம் அரைச்சி வச்சுருந்தாலும் கடையில் வாங்குகிற கோதுமையாக இருந்தாலும் அதில் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைவா, அதெல்லாம் நம்ம சலித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கேக் செய்கிறப்ப அது கொஞ்சம் இதுவாகாது, சரியான பதத்துக்கு வந்து கிடைக்காது. அதனால் அதை என்ன பண்ணுறேன்னா எடுத்து போட்டுடுறேன். இப்போ நம்ம சுகரை பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, சர்க்கரை, அந்த பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் கூட நான் சலித்து எடுத்துக்கிறேன். சளிச்சு எடுத்துக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அது சக்கர மாதிரி அப்படியே பெருசு பெருசாக இருக்குது இல்லை உருண்டை உருண்டையாக இருக்குன்னா அதை நசுக்கிடுங்க. இல்லைன்னா திருப்பி இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் பவுடர் வந்து போடுறேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நான் என்ன பண்ணேன்னா சளிச்சே போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற முட்டை ரெண்டு முட்டையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு முட்டையே போதுமானதாக இருக்கும். ஸோ உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முட்டை எண்ணெயினுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதோ இல்லை கம்மியாக்கிறதோ அது உங்களுடைய விருப்பம். நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து கொஞ்சமாக தண்ணி கலக்கி கரைச்சிட்டு ஊற்றுறேன். ஏன்னா தயிர் வந்து கட்டியாக இருக்குன்னா அதில் கூட அந்த ஏடு இதுவெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கலவா, அதனால் நான் அதை கரைச்சிட்டே ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கால் கப்பு அளவு எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த எசன்ஸ் இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட மீதி எசன்ஸ் எல்லாம் தீந்து போச்சு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ, வெண்ணிலாவோ இல்லை வேறு எந்த எசன்ஸ் இருக்கோ அந்த எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மிக்சர் என்கிட்ட வந்து இந்த விஸ்க் வந்து இருக்குது, அதனால் நான் இந்த விஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்பூன் இருக்குது இல்லை கரண்டி இருக்குது இல்லை விஸ்கே கூட உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாவு இது வந்து கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பீட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படின்றது தெரியணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாகவே இருக்குது, இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் லிக்விடாக, தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக லிக்விடாக இருக்கிற மாதிரி. ஏன்னா தோசை மாவு பதம்னா நல்லா நம்மளுக்கு தோசை மாவு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ஓகேன்னு இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்படி எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி ஊற்றணும். ஸோ அந்த பதத்துக்கு என்ன பண்ணனா மிக்ஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையுமே நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அது மேலே டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மட்டும் மீதி பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி திருப்பி அதை ஒரு கலக்கு கலக்கி விடுறேன். ஸோ இதை என்ன பண்ணலான்னா ஒரு கிண்ணமோ இல்லை தட்டுலேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் செய்கிறதுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு தட்டில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த தட்டில் போடுறதுக்கு முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த தட்டு எடுத்து எண்ணெய் க்ரீஸ் பண்ணி நம்ம இதை அந்த தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கம்மா, இது தாம்மா பதம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மாதிரி கொட்டணும். ஸோ இதுதான் பதம், சரிங்களா. என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். ஸோ தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த தட்டு ஃபுல்லாக தடவி விடுறேன், க்ரீஸ் பண்ணி விடுறேன். க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சாலே ஓகே, இருந்தாலும் அதில் அந்த கேக் வந்து நல்லா ஒட்டிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக மாவு கொட்டிட்டு அதில் அந்த மாவு வந்து தட்டினுடைய எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே தட்டி விடுங்க. அந்த மாவு வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும், அது வந்து அந்த தட்டில் எல்லா இடத்துக்கும் பரவணும். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாவே வரும், கேக் வந்து இதில் ஒட்டிட்டெல்லாம் வராது, நல்லா இதுவாக இருக்கும். பட்டர் பேப்பர் எந்த அளவுக்கு இதுவாகமோ அந்த அளவுக்கு. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்துலேயும்
ஒட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த கேக் மாவை வந்து இதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு என்ன பண்ணால் ஒரு 2-3 times வந்து டேப் பண்ணணும். அதாவது என்னென்னா தட்டை தூக்கி தூக்கி கொஞ்சம் லேசாக தூக்கி தூக்கி போடணும். ஏன்னா அதில் பாருங்கள் அந்த பப்புள்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த பப்புள்ஸ் வந்து மேலே வரணும். ஏன்னா உள்ளே வந்து பப்புள்ஸ் வந்து மேக்காய் நம்ம மாவு கொட்டுறப்ப உள்ள பப்புள்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் செய்கிறப்ப அது கொஞ்சம் கேப் கேப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த டேப் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நான் மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக என்ன பண்ணுறேன்னா அந்த நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து போடுறேன். அது போட்டுட்டு கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அழுத்தி விடுறேன். ஏன்னா கேக் செய்கிறப்ப அதில் ஒட்டாத மாதிரி இன்னும் புஃப்புன்னு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அப்படியே அழுத்தி அழுத்தி விடுறேன். ரொம்ப அழுத்தக்கூடாது, மாவில் கை வைக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட கேக் ஸ்டாண்டு வந்து இருக்குது. இல்லாதவங்க நம்ம இந்த சாப்பாடெலாம் செஞ்சுட்டு பெர்மனண்ட்டு வைப்போம் பார்த்திங்களா, ஸ்டீலில் இருக்கல அது வைக்கலாம். இல்லை இல்லாதவங்க கிண்ணம் கூட வைங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது, அதனால் நான் இதில் வைக்கிறேன். கேஸில் வைக்கிறதுனா சிம்மில் வச்சு செய்யுங்க. முன்னாடியே கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுங்க. ஒரு 5 minutes முன்னாடியே வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 minutes டைம் எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு செய்கிறதுக்கு 15 minutesே தாராளமாக போகும். ஸோ 15 minutes டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இந்த என்னுடைய இந்த கடாய்க்கு வந்து ஒரு லிட்டு இருக்குது, ஆனால் அந்த லிட்டு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். அந்த இதுவும் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அதனால் அந்த தட்டு வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வெயிட் வச்சு வச்சுட்டேன். இப்போ 15 minutes முடிஞ்சிருச்சு, கேக்கு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி எடுத்து அதில் குத்தி பார்க்குறேன். அதில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய கேக் வந்து அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுறேன். ஸோ ஆற விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஒரு கத்தி எடுத்து அந்த ஓரத்தில் அப்படியே என்ன பண்ணுறேன்னா நம்ம இட்லி எடுக்கிற மாதிரி கத்தி வச்சு அப்படியே ஓரத்தில் தேய்ச்சி விடுறேன். ஏன்னா அது ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக நல்லா ஆறிட்டு இருக்கு கேக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே தட்டுக்கு திருப்பி விடுறேன். கொஞ்சம் பின்னாடி சைடில் வந்து ஒரு 2-3 times தட்டி விட்டோம் அப்படின்னா கேக்கு வந்துடும். பாருங்கள் வந்துருச்சு, எவ்வளோ அழகான கேக்கு, நல்லா சாஃப்டாக ஒட்டவே இல்லை பாருங்கள், தட்டில் அப்படியே முழுசாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகான கேக்கு, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நேரில் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அழகான கேக் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட க்ரீம் இருக்குது இல்லை சாக்லேட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை டெக்கரேட் பண்ணி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ஹெல்த்தியாக ஒரு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மைதா மாவு ட்ரை பண்ணுறதுனாலும் ஓகே, நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.